வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு 1100 காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பம் செய்யலாம். உங்களது சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்புகள் இருக்குது. வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்திங்கன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ முதல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 500 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 19500லேருந்து 62000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பம் செய்ய முடியும். லாஸ்ட் டேட்டு 9/3/2020 நேரடி நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு இன சுழற்சியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மற்றும் இல்லாமல் இதுக்கான லாஸ்ட் டேட் 9/3/2020, பேமெண்ட் செலுத்துறதுக்கு 12/3/2020, ஆஃப்லைனில் செலுத்துறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஓசிக்கு தவிர மற்றவங்களுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் விண்ணப்பம் செய்யலாம். இதுக்கான கல்வி தகுதி பிகாம் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். இரண்டாவது நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இரண்டாவது நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம இப்போ போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவிலுக்கு நாட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. மொத்தம் 600 காலி பணியிடங்கள். எலக்ட்ரிக்கலில் 400, மெக்கானிக்கலுக்கு 125, சிவிலில் 75 அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 39800லேருந்து 1,26,500 வரைக்கும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு. கடைசி தேதி 16/3/2020. ஆன்லைன் மூலியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் இயில் பார்த்திங்கன்னா 357 காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இசிஇ ஐஏக்கு 28 காலி பணியிடங்கள். இன்ஜினியரிங் படித்தவர்கள் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு 7 காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 125 பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவிலில் பார்த்திங்கன்னா 75 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க 16/3/2020 லாஸ்ட் டேட்டு. பேங்க் மூலியமாக அமௌண்ட் செலுத்துறதுக்கு 19/3/2020 லாஸ்ட் டேட்டு. ஸோ இவங்களுக்கான எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டெஸ்டினேட்டிவ்க்கு 35 வயது லிமிட்டு, பிசிஓ பிசிஎம் எம்பிசி டிசிக்கு பார்த்திங்கன்னா 32, அதர்ஸுக்கு 30 வயது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, IEEE, இசிஇ, இஐஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். மற்றும் ஏஎம்இ படித்தவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவர்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெண்டு நோட்டிஃபிகேஷனையும் பார்த்திங்கன்னா சிலபஸ்ஸு, ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அதை பற்றி முழு தகவலும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக படித்து புரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். மிகவும் சிறந்த வேலைவாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே ஏஐ பற்றி நம்ம தேவையான அளவுக்கு டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜேஏ அக்கௌண்ட்ஸுக்கு தான் நம்ம பார்க்கல. ஸோ இதனுடைய ரெண்டு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். தவறாமல் விண்ணப்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.